நம்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னிக்கான படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ப நெல்சன் அவர்களுடைய டைரெக்ஷனில் அனிருத் மியூசிக்கில் இந்த படத்துக்கான படப்பிடிப்பு இன்னைக்கு தொடங்க போகுதுங்க எல்லாருமே வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட இருக்காங்க ஜெயிலருக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து சோஷியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து வைரலாக வந்து ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் சார் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அது என்ன ஏது அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இப்போ இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்தோம்னா செவன்டி ஒன் ஏஜ் ஆகுதுங்க ஆனால் இந்த மனுஷனுக்கு எழுபத்தி ஒரு வயசான மாதிரி அங்கே தெரியுது சத்தியமாக இல்லவே இல்லை இந்த ஜெயிலருக்கான ஃபர்ஸ்ட் லுக்கில் பாருங்களேன் எவ்வளோ கம்பீரமாக ஸ்டைலாக சூப்பராக வந்து எவ்வளோ சூப்பராக டெரராக நிற்கிறாருன்னு சொல்லிட்டு இதை பார்த்தே வந்து எல்லாருமே மயங்கிட்டாங்க அப்படின்னும் சொல்லலாம் படத்துக்கான படப்பிடிப்பு இப்போதான் ஸ்டார்ட் ஆக போகுது படம் எப்பதான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஒன் சிக்ஸ்டி நைன்க்கான மூவிக்கு ஈகராக எல்லாருமே வெயிட் இருக்காங்க ஜெயிலர் படத்துக்காக நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் இந்த பார்த்துட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தோம்னா இது போல ஒரு பெரிய அப்படின்னு சொல்லிருக்காரு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதுக்கப்புறமா நெல்சன் அண்ட் அனிருத் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பாராட்டுகளையும் வந்து ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு ஸோ நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒன் சிக்ஸ்டி நைன்த்துக்கான மூவி இது நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எழுபத்தி ஒரு வயசு ஆன மாதிரியே தெரியல அவருடைய ஸ்டைலில் ஒரே சும்மா தனி ஸ்டைலு தான் அவரோட ஸ்டைல் வந்து வேற யாருக்குமே வராது ஜெயிலர் படத்துக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதே மாதிரி நானுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் விக்ரம் படம் எப்படி அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஹிட் கொடுத்துச்சோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து ஜெயிலர் படமும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளும் இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக மாறும் வெற்றி படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு நம்ம கமலஹாசன் சார் இவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு இல்லையா ஸோ இந்த விஷயங்கள் தான் சோசியல் மீடியாவில் இன்னுமே வந்து வைரலா பேசப்பட்டு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து பாசிட்டிவா கங்கராச்சுலேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆல் த பெஸ்ட் சொல்ற மாதிரி நிறைய வாழ்த்துக்களை தான் வந்து நம்ம கமலஹாசன் சார் சொல்லிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து எப்போ விக்ரம் படத்துல பயங்கர ஹிட் கொடுத்தாரோ அப்பத்துல இருந்து எல்லாருக்குமே வந்து பயங்கர சப்போர்ட்டிவ் அண்ட் நிறைய பேரை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் நிறைய சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி தான் நம்ம தலைவர் ஒன் சிக்ஸ்டி நைன்க்கான மூவி அதாவது ஜெயிலர் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துட்டு அவருமே வந்து அவருடைய மனசில் இருக்கிற கருத்துக்களை தெரிவிச்சிருக்காருங்க சார் நம்ம கமலஹாசன் சார் சொன்ன இந்த ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு முக்கியமாக பார்த்தோம்னா தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரியாணி வேட்டை அப்படின்னே சொல்லலாம் ஜெயிலருடைய ஃபர்ஸ்ட் லுக்கை வச்சு இந்த ஜெயிலருக்கான ஃபர்ஸ்ட் லுக்குக்கே இந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்புனா அப்போ படம் எந்த அளவுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க